மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூக்கள் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பூக்கள் வந்து பூக்காமல் இருந்தது கிடையாது. மழையோ வெயிலோ புயலோ இடியோ மின்னலோ யார் என்ன பண்ணாலும் சரி, கிளைய பிடுங்கினாலும் சரி, இல்லை தண்ணி ஊற்றினாலும் சரி, என்ன ஒன்று கொஞ்சம் வாடி போக்குமே தவிர பூக்காமல் இருந்தது கிடையாது. இதே தான் நம்மளும். நம்ம சில பேர் வந்து நம்ம மனசை காயப்படுத்திட்டாங்களோ, இல்லை சில சுச்சுவேஷன்ஸ்னால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் சில சமயத்தில். அப்போ நம்மளுக்கு புன்னகை வந்து இருக்காது. பட் இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ என்றைக்குமே வந்து அதோட புன்னகை வந்து இந்த மாதிரி பூத்து தான் வந்து வெளிப்படுத்துது. ஸோ பூக்கள் கிட்ட வந்து நம்ம அதை கற்றுக்கலாம். மக்களே பாருங்களேன், எவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குது. பார்த்தாலே நம்ம மனசுக்கு வந்து அப்படி ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லையா. ஸோ இந்த பூக்கள் மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் நடற விஷயங்களை அப்படி அதோடு சேர்ந்து பயணிச்சு அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்போம். ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டோம், இல்லை ரொம்ப துக்கப்பட்டோம், நம்மளை நாமளே நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை இழக்கிறதுக்கு காரணமாக இட வேண்டும், சரிங்களா. ஸோ பூக்கள் பாய் பாய். உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி.